மேரிங் அ யங்கர் பர்சன், சி இன் நான் நான் எப்படி எடுத்துப்பேன்னா, இஃப் த லவ் இஸ் வெரி பியூர் அண்ட் நீங்கள் அவங்க தான் அப்படி நினைக்கும் போது நம்ம வந்து ஏஜ் பார்த்து லவ் பண்ணிக்க மாட்டோம். ஸோ இன் தேட் கேஸ் எஸ், ஏன் பொண்ணுங்க மட்டும் நீங்கள் வந்து சின்ன வயசு பொண்ணை தான் பார்த்து லவ் பண்ணிக்கலன்னு பண்ணுறீங்க? ஸோ ஏன் நீங்கள் எதர் வைஸ் சேம், நான் அப்படி தான் யோசிக்கிறேன். ஸோ லவ் தான் முக்கியம், நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா. So you can marry an elder person or a younger person, that's not a big difference. Unforgettable moments in Dum Dum nariya irukku. Climax shoot edutha vandu naanga kodaiyila poi shoot pannindho, full of mist da. It's actually a roller coaster ride. ஆக்சுவலி நாங்கள் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப கொஞ்ச நாள், 18 days 20 days அவ்வளோ தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் இட்ஸ் ஆக்சுவலி ரோலர் கோஸ்டர் ரைட், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஐ எம் ஆக்சுவலி ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் டும் டும் டும். டும் 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 இஸ் பேசிக்லி அபவுட் அ லவ் ஸ்டோரி. ரெண்டு இண்டிவிஜுவல் பிளேட் லவ் வருது வருமா வந்தால் எப்படி இருக்கும், அண்ட் அது மேரேஜ் லைஃப் அதை அதை பற்றி இருக்கும். ஸோ ஜஸ் எனக்கு ரொம்ப கனெக்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட், அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஸ்கிரிப்ட். நிறையா எப்படி சொல்கிறது, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்கிறோம், நிறையா எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கிறோம். ஸோ பாறை மேலே ஏறுறது, ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் ஏறுறது, அது மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் வில் லவ் இட். நான் ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் பிளாக் ஷீப்போட இந்த மூவிக்காக. ஸோ இன்னும் நிறையா சொல்லலாம், பட் டீசரோ ட்ரைலரோ வரும்போது நான் அதை பற்றி நிறையா பேசுகிறேன். தெரிலங்க, நானும் வந்து உங்களை மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ராஜேஷ் அம்மா எப்போ வானதியை வந்து அக்செப்ட் பண்ணி உண்மை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்கு பார்ப்போம். ஓகே, ஹேர் கேருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ராப்பர் ஸ்லீப், ப்ராப்பர் டயட், ப்ராப்பராக ஆயிலிங் அண்ட் ஸ்கேல்ப் மசாஜிங். இந்த நாலுமே ரொம்ப 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 முக்கியம். இந்த நாலில் எது குறைஞ்சாலும் நமக்கு வந்து நமக்கு ஹேர் லாஸ் நமக்கு தெரியும். ஸோ தயவு செஞ்சு இந்த நாலுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பிளாக் ஜாம் ஆயில், சீக்ரெட் ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ராப்பராக நீங்கள் வந்து உங்களோட ஸ்கேல்ப்புக்கு மசாஜ் பண்ணி ஆயிலிங் கொடுத்தா தான் அதோடய நரிஷ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை மறக்காமல் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹேர் நல்லாயிருக்கும்.